என் அன்பு பிள்ளையே, துன்பத்தை கண்டு களைத்து விட்டேன். எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்துச் செல்கிறாயே. உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன். உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு தங்கமே. தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான வருங்காலம் பொக்கிஷமாய் அமையப் போகின்றது என்ற ஒன்றை மட்டும் மறவாதே. எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன். வாழ்வில் சில நிகழ்வு நீ விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு நிகழ்வு வருகின்றது என்றால் உன் சாயப்பா உன் அருகில் உனக்கான நல்லதை எடுத்து தருகின்றேன் என்று நம்பிக்கைக்கும். நீ விரும்பியதை மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவார். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் நான் செய்வேன் தங்கமே. உன்னை படைத்தவன் நான் என்று நீ உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துத்தானே படைத்திருப்பேன். எல்லாம் தக்க சமயத்தில் வந்து அமையும். அவற்றுடன் என் சீரான ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். சுபிக்ஷமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார். உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கும். நீ என் ஆரத்தியினை பாடிப்பார். உன் நாவில் சரஸ்வதி தேவியை இருத்தாவிடில் கேள். நீ எனக்கு சந்தன திலகமிட்டுப்பார். நான் உன் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்யாவிடில் கேள். நீ என் முன் இருகரம் கூப்பி வணங்கிப்பார். என் கரங்களால் உனக்கு வரவிருக்கும் துன்பங்களை நிறுத்தாவிடில் கேள். நீ என்னிடம் மனதை செலுத்தி என் நம்பிக்கைக்குரியவனாகிப்பார். நான் உன்னை மற்றவர்களின் நம்பிக்கைக்குரியவனாக மாற்றாவிடில் என்னை கேள். நீ என் உதியை திலகமிட்டுப்பார். உன் முகத்தினை பிரகாசிக்க செய்யாவிடில் கேள். மிகப்பெரிய வாய்ப்பு நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் தங்கமே. உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டார் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது என் சத்திய வாக்கு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயம் அடைவா. நல்லதே நடக்கும். கலங்காதே. இவ்வுலகில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள். ஒன்றை மனதில் கொள். எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே. வாடி வருவோர்க்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடித்தந்து நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ்விப்பேன். சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே. உனது திறன் வேறு, களம் வேறு, காலம் வேறு. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது. நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார். நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும். கவலைப்படாதே. உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரைக்கும் பொறு. எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை தங்கமே. யாரும் இல்லை என்று வருத்தமடையாதே. நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள், போலியானவர்கள் விலகி செல்வார்கள். இதுவே நிதர்சனம். பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடம் இருந்து விலக முயற்சி செய். நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே. இனி பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன். உன் தொழில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன். என்று உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை பாதுகாப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன். மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே. உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது தங்கமே. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தருவேன். கலங்காதே. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்துவிட்டார். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே.
நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்றாய். உன் நீண்ட நாளைய போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகின்றது. உன் காரியத்தின் தடைகள் அனைத்தும் விலகிவிட்டது. இனி நல்லதே நடக்கும். உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம். ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இருள் சூழாது. தைரியமாக இரு தங்கமே. நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன். நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல, நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் குழந்தையே. ஆதலால் வருந்த வேண்டாம். நீ கேட்கும் போது உன் தேவையாக இருந்தது, நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும். இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தங்கமே. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையே எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன் தங்கமே. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். முடிந்தவரை போராடு. வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும். ஆனால் நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். ஒருவருக்கு கொடுக்கும் நம்பிக்கை காலப்போக்கில் தன்னம்பிக்கையாகவே மாறிவிடுகின்றது. ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பை கொடுக்காவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் நம்பிக்கையை கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையாவது சிறக்கட்டும். உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது இல்லை குழந்தையே. நிச்சயம் அது நிறைவேறியே தீரும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடும். உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும்? எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் குழந்தையே. ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பது முடிவில்லாத செல்வம். யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம். என் சர்க்கார் இறைவன் கொடுப்பதே கொடுப்பது, மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே? இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் உனக்கு அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கை அழகாக மாறும். கொண்டாட தயாராக இரு தங்கமே. உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன்மீதே, எப்போதும் உன்மீதே இருக்கின்றது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கை என்மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா. அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும் தங்கமே. உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமை குழந்தையே. என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை. உன் சாயப்பாவை நம்பு. அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது. எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது. அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள். உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்றா. சந்தோஷமாக இரு. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன். என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை தங்கமே. நீ கோபம் கொள்வதினால் எதுவுமே மாறப்போவது இல்லை. அமைதியாக இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. உனது மிகப்பெரிய கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன். கலங்காதே. உன் மனசோர்வு முடிவுக்கு வரும். என் துவாரகா மாயிக்கு வா. என்னுடன் பேசு. பூக்கள், இலைகள், இனிப்புக்கள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள். நம்மை குறை கூற இங்கு யாரும் நிறைவானவர்கள் இல்லை குழந்தையே. ஷீரடியில் சிரம் தாழ்த்தி உன்னை வணங்கும் நாளை சீக்கிரம் கொடுப்பா. அருமருந்தான அன்னதானத்தை அள்ளி உண்ணும் நாளை அவசியம் கொடுப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் உன்னை விரைவில் ஷீரடிக்கு வரவழைக்கப் போகின்றேன். உனது விருப்பங்களை மறந்துவிட்டேன் என்று யோசிக்கின்றாயா? அதற்கான காலம் வரும் வரை சற்று காத்திரு. அதுதான் உனக்கு நல்லது. நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு. நல்லது நிச்சயம் நடந்தே தீரும். கலங்காதே தங்கமே.
பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கான வெற்றி நிச்சயம். எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அவர்களை வியக்கும் வண்ணம் பல வழிகளை நான் திறப்பேன். என்னை சரணடைந்தவனை மாயை ஒன்றும் செய்யாது. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. நன்மையே நடக்கும். தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. துணிந்து செயல்படு. துணைக்கு நான் வருகின்றேன். உன் குடும்பத்தை உயர்ந்த நிலையில் கௌரவமாக வாழ வைக்கும் அளவிற்கு உனக்கான நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து உன்னை உச்சத்தில் வாழ வைப்பேன். மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள். அலைப்பாயும் மனதால் எந்த செயலையும் முழுமையாக செய்ய இயலாது. எதிலும் உறுதியான நம்பிக்கை கொள்ளும் போது மனம் ஒருநிலைப்படும். வெற்றி உனதே தங்கமே. உனக்கானது உன்னை விட்டு என்றும் போகாது. நீ கவலைப்படாதே. என்னை மீறி போகவும் போகாது. நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். கலங்காதே. நீ செல்லும் இடமெல்லாம் இந்த சாகி துணையாக வருகின்றேன். இன்று இவ்விதம் கஷ்டப்படுவதால் யாரையும் நொந்து கொள்வதில் அர்த்தமில்லை செல்வமே. இது வலிமை வாய்ந்த வினைப்பயனின் ஆளுமை. இதை உடை தெரிந்து விரைவில் வெற்றி பெற இடைவிடாமல் என் நாம ஜபம் செய். என் கண்ணின் மணியே, நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே என்பதை புரிந்து கொள். நான் இங்கே வெறுமனே அமர்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாயா? என் வார்த்தைகளில் உனக்கு முழு நம்பிக்கை இல்லை. அத்தியாயம் 16-17 படி உனக்கான விடை கிடைக்கும். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த சாயப்பா வருகின்றேன். உன் வாழ்க்கை பயணம் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது. நம்பிக்கை கொள். உன் மனபாரத்தை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. உன் மனக்கவலையை நான் அறிவேன். உனக்கானதை நிச்சயமாக நீ அடைவா. வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக உன்னுடனே துணை நிற்பேன். கலங்காதே. எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை போக்குவேன். நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும். வெற்றி உன்னை தேடி வரும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறப் போகின்றது. என்னை நாடி வந்த உன்னை தேடி வந்துள்ளேன். உனக்கு தேவையானதை அளிக்கப் போகின்றேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் தங்கமே. உன் அருகில் நான் இருக்கும் போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன். மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும் போது ஏன் வருத்தப்படுகின்றா? சந்தோஷமாக இரு தங்கமே. என்று நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசையோடு நிறைவேறும். மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன். பயப்படாதே. இந்த சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன். ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டி காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழியில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று. உன் பல நாள் கஷ்டம் ஒரு நாள் போகும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாம் தங்கமே. நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றாய் என்று நான் அறிவேன் செல்வமே. உன் வழிகள் எனக்கு தெரியும். நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண்ணின் இமைப்போர் உன்னை காத்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்கான விடிகள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. தைரியமாக இரு. சரிவும் இனி சரித்திரமாகும். வசந்தம் இனி உன் வசமாகும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். உன் கவலைகள் மறைந்து நீ மகிழ்ச்சியாக வாழ உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி தருகின்றேன். காயமில்லாமல் கனவுகள் காணலாம். ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாத குழந்தையே, எனது கஜானா எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். அதை ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் என்னை கேட்காமலேயே அள்ளி செல்லலாம். உணவே இல்லாதவர்களுக்கு உணவையும் உணவுப் பொருட்களையும் தானம் செய்வது என் வாயில் இடுவதற்கு சமம். வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே. அதன் பாதையில் நீசில். அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும். முயற்சியை மட்டும் கைவிடாதே. எந்த அவமானத்தையும் வலியாக எடுத்து கொள்ளாதே. பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறும் வழியை நீயே உருவாக்கு. உன் வாழ்வை கோபுர கலசமாக
உச்சத்தில் உயர வைப்பேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.